ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ திவ்யா அரிவர்க்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த கோலம் போடுறது, புள்ளிக்கோலம், ரங்கோலி இதெல்லாம் போடுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. என்னன்னு தெரியல. ஸோ அதனால் ஓகே, நம்ம ஒரு ரங்கோலி கிட் வந்து ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எதுலன்னு பார்த்திங்கன்னா மீசோவில் தான் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு கிடச்சிருச்சு பாக்ஸு. அதை இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இந்த கிட் வந்து நம்ம வந்து ரங்கோலி போடுறப்ப யூஸ் ஆகுமா இல்லையா, இது ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 324 ருபீஸ் வந்துச்சு. ஸோ ஒரு பாக்ஸில் போட்டு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. டெலிவரியும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க இந்த கிட்டு. எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்குது. ஓகே, அதில் இருக்கிற அந்த பொருள்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கோலி பென், அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த ஒரு லைன், ரெண்டு லைன், மூணு லைன் அந்த மாதிரி நிறைய வர லைன்ஸ் வர மாதிரியான பா இது 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 எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இது வந்து பாருங்கள், ரங்கோலி வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ரங்கோலி பவுடர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ரங்கோலி பென் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பர்டிகுலராக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும்னா இந்த ரங்கோலி பென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டு பென் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரங்கோலி பவுடர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதாவது நம்ம டிசைன் போட்டு அந்த டிசைனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, இதுவும் வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரங்கோலி ஃபில் பண்ணுற இதுவும் இது ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதில் பார்த்த எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இதில் இருக்குது. இது வந்து இந்த ரங்கோலி ரோலர்னு சொல்லுவாங்களே, அந்த பார்டர் லைன்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த இது இருக்குது. அப்புறமா பில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டிருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கையில் கிடச்சிருச்சு. சரி, இப்போ வந்து இதை நம்ம ஒன்று ஒன்றா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஒர்க் ஆகலைன்னா நான் இதை வச்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த 5 ஹோல் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பாட்டிலாக தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இதில் எப்படி வருமா வராதான்னு தெரியல. இந்த மாதிரி மேலே ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க, இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரங்கோலி பவுடர் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரங்கோலி பவுடர் தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இதோட பேக் சைடு வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் அந்த மூடி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து க்ளோஸ்டாக இருக்குது, இன்னொன்று வந்து ஹோல் இருக்குது. ஸோ க்ளோஸ்டாக இருக்கிறத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஹோல் இருக்கிறத வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மூடி எடுத்துட்டு போட்டு பார்க்குறேன், எல்லா ஹோல் வழியாகவும் பவுடர் வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து ஒரு சில ஹோல்ஸ் வழியாக மட்டும்தான் பவுடர் வந்து வருது, அந்த 5 ஹோல்ஸ் வழியாகவும் வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸில் எதையும் நம்மளுக்கு அடப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து நம்ம ஈவனாக கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு வருது ஓரளவு. ஸோ இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒன்றும் ஒரு கஷ்டமாக தெரியல, ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இப்போ அந்த 5 ஹோல் வழியாகவுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இதுவாகுது. இப்போ இதில் ஏதாவது டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். வா, சூப்பராக வருது. உண்மையிலே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே நம்மளோட அந்த ரங்கோலி வந்து இதை வந்து இதை வச்சு போடலாம். ஸோ இது வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான், கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பாட்டிலோட மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேலேயும் நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போது இது வழியாக வந்து பவுடர் வந்து ரிலீஸ் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கப்புறம் அதுவே கரெக்டாக வர ஆரம்பிச்சிடுது. நீங்கள் வந்து பவுடரை வந்து இந்த பாட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சலிச்சுட்டு போடுங்க. ஏதாவது நம்மளுக்கு பெரிய கல் எதாக இருந்தாலும் அடைச்சிட்டு வந்து நம்மளுக்கு பவுடர் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ இது பக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே.
இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரங்கோலி பென். ஸோ இந்த ரங்கோலி பென்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பவுடர் வந்து போட்டுட்டு இதுக்கு கீழே இந்த மாதிரி 5 ஹோல் கொடுத்துருக்காங்க, அது வழியாக நம்மளுக்கு வந்து பவுடர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த அளவில் அந்த இதில் வந்த அளவுக்கு இதில் வந்து அந்த ஃப்ளோ இல்லை, ஏன்னா இதிலோட ஹோல் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபைன் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரிலீஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சலிச்சுட்டு ஃபைன் பவுடராக போட்டோன்னா கண்டு ஃப்ரீயாக வருதோ என்னமோ. ஸோ நம்ம மேலே இருக்கிறத வந்து இப்போது ட்ரை பண்ணலாம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு. இது வந்து பென் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பவுடர் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுற டைமில் நீங்கள் வந்து அதை மூடிக்கணும், மற்ற நேரம் வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பென்னை எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி இது நல்லா ஃப்ளோ அழகாக நல்லா வருது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே பவுடர் வேணாமோ அங்கே வந்து அந்த லிட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் கூட நம்மளுக்கு நல்லா நம்ம டிசைன்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதுவும் ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி பாட்டில், இது 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய சைஸாக இருக்குது. நீங்கள் நிறையா பவுடர் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி எப்படி வந்து இதில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து நான் பாதி அளவுக்கு ரங்கோலி பவுடர் வந்து போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் சைஸில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாட்டிலை வந்து கீழே வைக்கிறப்போ நல்லா ஃபுல் அந்த பவுடரும் செட் ஆகிக்கிறதும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து நம்ம இந்த ரங்கோலி பென் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அடுத்த திக்னஸில் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. பட் நல்லாவே நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து கிடைக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த ரங்கோலி ரோலர். இதில் வந்து நம்ம இந்த பார்டர் டிசைன்லாம் வந்து க்ரியேட் பண்ணலாம். நான் இதுக்குள்ளே வந்து ரங்கோலி பவுடர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளே ரோல் பண்ண போகிறேன். நம்ம ரோல் பண்ண நம்மளுக்கு வந்து ஒரு பார்டர் டிசைன் மாதிரி க்ரியேட் ஆகும். இதில் வந்து எனக்கு அந்த ஹோல் வழியாக பவுடரே வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஓ மை காட், இது வந்து என்ன சொல்கிறது, அந்த லிட் இருக்கு இல்லையா ரெண்டு பக்கம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே, அது ரொம்பவே லூஸாக இருக்குது, அதனால் நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இப்போ நான் அதெல்லாமே டைட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பவுடர் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறப்ப ஓரளவு அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது இந்த ஒரு ப்ராடக்ட்டு, பட் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ரங்கோலி வந்து நம்ம டிசைன்ஸ் போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ இதுலேயே வந்து ஒரு க்ளோஸ்டு லிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே வந்து இந்த ஜல்லடை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த வலை மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் ரங்கோலி பவுடர் வந்து ஃபில் பண்ணுறப்ப கீழே உள்ள மூடியை வந்து மூடி வச்சுட்டு பவுடர் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்போ போட போகிறோமோ அப்போ அந்த மூடியை எடுத்துகிட்டு நம்ம வந்து போடலாம். ஓகே, இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு செக் பண்ணலாம். சிம்பிளாக ஏதாவது ஒரு டிசைன் போட்டுட்டு. இது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். வா, ரொம்பவே நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. எக்ஸாக்டாக நம்ம எந்த டிசைனுக்குள்ளே வந்து போடணுமோ அந்த டிசைனுக்குள்ளே வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கையில் போடுறப்ப நிறைய பவுடர் வந்து போடுவோம், பட் இதே யூஸ் பண்ணி போடுறப்ப நம்மளால் வந்து பவுடர் வந்து கம்மியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஈவனாகவும் நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கிட்டில் இருந்த எல்லா ப்ராடக்ட்டுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ஒரு ரோலரை தவிர மற்றபடி எல்லாமே ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.